ஏய் கதை தர யாரே அவள கதை தரேன்னு சொல்றான்ல கதை தரையா உள்ள யாரையும் காணாம சார் வீடு பூட்டி இருக்கு சார் தப்பிச்சிட்டானுங்களான்னு பாருங்க ஆனா உள்ள துணிமணியெல்லாம் இருக்கு சார் உக்காரு சார் குட் மார்னிங் சார் என்னைய உதறது சார் உள்ள அவன் தான் சார் அவன் தான் சார் உள்ள போய் பாருங்க சார் தெளிவா சொல்லி தொடங்க ராஜாமணி யுஎஸ்பி கிரைம் பிரான்ச் சப் இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் இவர் தாமஸ் செல்வமணி ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் இனிமே அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சார் நிறைய கேள்விகளும் சந்தேகமும் உங்க மனசுல இப்பவும் இருக்கும் சரியான நேரத்தில் உங்க சந்தேகம் தீந்துடும் பத்ராங்கிற பொண்ணோட மரணத்தை பத்தி விசாரிக்க தான் நாங்களும் இங்க வந்தோம் அது சம்பந்தமா நீங்களும் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணீங்க அதே கேஸை விசாரிக்க தான் நானும் வந்திருக்கேன் தெரிஞ்சா நீங்கள் இல்லை யாராக இருந்தாலும் கன்ஃபியூஷன் வரும் உங்களது கேட்டு நீங்களும் என்ன சந்தேகப்படுறீங்களா கங்காதரனோட பேச்சை கேட்டு பர்த்தியூர் ராஜுவை நான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு நினைக்கிறீங்களா சார் நோ நெவர் ஊருக்காரங்க பேசுறத வச்சு மட்டும் நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடுறது அதே மாதிரி பர்த்தியூர் ராஜுவை வெளியே கொண்டு வர நாகாடின நாடகத்தை நீங்களும் பெருசாக எடுத்துக்காதீங்க அந்த ரவுடி கெட்டப்பில் நாங்கள் எல்லாரும் இருந்தப்ப சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அதனால தான் நாங்கள் அந்த ரவுடி கெட்டப்ப களைச்சிட்டோம் இருந்தாலும் எதுக்கு சார் இந்த கெஸ்ட் அப்பியரன்ஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு நேரம் வரும்போது நானே சொல்றேன் எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு சார் நீங்க யார் என்னன்னு தெரியாம நான் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டேன் நத்திங் டு ஒரே நீங்க இது வரைக்கும் உங்க கடமையை தான் செஞ்சிருக்கீங்க என்ன பிரகாஷ் கரெக்ட் சார் நம்ம ரவுடி வேஷத்துல கலாட்ட பண்ணாலும் அவர் டியூட்டியில கரெக்டா தானே இருந்தாரு அப்புறம் பின்னாடி இருக்கவங்க அட்டகாசம் தான் தாங்க முடியல ஓகே நாங்க வரோம் கடவுளே நேரா வந்து உதவி கேட்டா கூட அவர்கிட்ட இருந்து கூட 500 புடிங்கிருவல்ல அது என்னோட ஃபிக்ஸட் ரேட் சார் ஆமா நீ என்ன சொன்னா ஃபிக்ஸட் ரேட்டா இதோட நிறுத்திடுறேன் அந்த 500 1000 கூட திருப்பி கொடுத்துறேன் ஆனா இதோட பிரச்சனை முடிச்சிருங்க என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க சார் அப்ப நீ லஞ்சம் வாங்குறது மட்டும் இல்ல கொடுக்கவும் செய்ற ரெண்டுமே தப்பு சார் இந்த மாதிரி கலர் Dressல வந்து என்ன கவுப்பீங்க நான் எதிர்பார்க்கல சார் என்ன சொல்லியா ஓட என்ன எப்படியாவது இதில இருந்து எஸ்கேப் பண்ணி விடுங்க சார் இப்ப நான் சஸ்பெண்ட்ல இருக்கேன் சார் பார்க்கலாம் ஒன்னு பண்ணட்டுமா பேசாம டிஸ்மிஸ் ஏற்பாடு பண்ணிடுறேன் சார் உண்மை சொல்லணும்னா என்னால இப்ப கூட இதை நம்ப முடியல சார் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா போக போக புரிஞ்சிடும் அப்புறம் நாங்க தான் விசாரிக்கிறோம்னாலும் நீங்களும் எங்க கூட இருக்கணும் என்ன கண்டிப்பா வேணும் சார் நான் இருப்பேன் சார் ஓகே தான் அப்புறம் அந்த அப்போட ஜாமீன் அப்ளிகேஷனை போலீஸ் சைட்ல அப்ஜெக்ட் பண்ணுங்க ஓகே சார் ரொம்ப நாளா ஸ்டேஷன்லயே இருக்கான்ல ஆனா அதுக்கப்புறம் அதையும் நான் சொல்ல வரல புரியுது சார் ஓகே ராஜா பாய் சத்தியமா சொல்றேன் என்ன வந்துட்டு போறவங்க கிரைம் பிரான்ச் ஆளுங்க சும்மா நீ என்ன பயமுறுத்த தானே சொல்ற சார் இல்ல இந்த ஓனர் ரவீந்திரன் என்கிட்ட சத்தியம் பண்ணி சொன்னான் சார் இவங்க கிரைம் பிரான்ச் ஆளுங்க தான் இனிமே விசாரணைங்கிற பேர்ல இங்க வந்தவங்க கண்டிப்பா டார்ச்சர் பண்ணுவாங்க எதுக்கு நீங்க இல்லாத நேரத்துல உங்களை பத்தி என்னென்ன சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கும் பர்த்தியூர் ராஜுக்கு இருக்கிற பிரச்சனை நீங்க என்ன மாட்டி விட்டுட்டீங்களே கொஞ்ச நாளைக்கு நான் கொஞ்சம் லாங்கா லீவ் எடுத்துக்கலாம்னு பாக்குறேன் ஆள் மாறாட்டம் ஸ்மூத் கேஸ் செக்ஷன் 121 சூப்பரா இறக்கிடலாம் கிரைம் பிரான்ச் ஒரு கலக்கு கலக்கறம் பாரு சத்தியமா சொல்றேன் நீங்க நடக்கிறது எதுவுமே நடக்க போறது இல்ல முதல்ல அவன் ஒரு ரவுடின்னு சொன்னீங்க பொறுக்கின்னு சொன்னீங்க பாக்குறதுக்கு உங்களை மாதிரியே இருப்பான்னு சொன்னீங்க ஆனா இப்ப அவர் சுப்பீரியர் ஆபீசர்னு சொல்றீங்க நீங்க அவரை பத்தி சரியா விசாரிச்சீங்களா விசாரிச்சேன் அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படின்னா உதவி செய்யணுமா
ஹெல்ப் வேணும்னு கேட்டு வர்த்தம் அப்ப பாத்துக்கிறேன் உங்களை. என் தலையில இருந்து தொப்பிய போனாலும். ஹலோ நடந்த சம்பவத்தை பத்தி விசாரிக்கிறதுக்கு நாம சில இடத்துக்கு போனோம். ஓகே சார், சில பேரை விசாரிக்க வேண்டியது இருக்கு. அப்ப நாங்க வேண்டாம் ராத்திரி வர வேண்டாம். ஐயோ எதுக்கு சிரிக்கிற? உங்க ஆபீசர் தானே? அவர்தான். இவ்வளவு பயந்தாங்கோலியா இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எவ்வளவு வீரமா பேசிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ள மாறிட்டீங்க. அதுதான் போலீஸ். நீ வா சொல்றேன். அங்கதான் சார் அந்த பொண்ணோட டெட் பாடி கிடைச்சது. ஹலோ, இந்த பள்ளத்தாக்கு முதல்ல ஒரு போட்டோ எடுத்துக்கோ. ஓகே ஓகே. அப்புறம் இந்த பிளேஸை இன்னொரு தடவை சர்ச் பண்ண சொல்லுங்க. அப்புறம் அர்ஜென்ட்டாக ஸ்டேஷன் வரைக்கும் போகணும், பேபிள் கொடுக்க வேண்டியிருக்கு சார். அவ்வளோதானே? நீங்கள் போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். ஓகே சார். இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, ப்ளீஸ் சார். ஓகே, கூடவே இருந்த அவங்க பண்ணுங்க. முருகனோட வாக்குமூலம் பிரகாரம் இங்கதான் அவன் பார்த்ததா சொன்னான் சார். அன்னைக்கு பயங்கரமான மழை பெஞ்சுகிட்டு இருந்தது இல்ல? இல்ல சார், பெரிய மழைலாம் ஒண்ணும் பெய்யல, லேசா தூரல் போட்டுச்சு அவ்வளவுதான் சார். சுஜிலா வீட்டுக்கு பாத்துக்கிட்டு சார்ஜ் கட்டு சார். அப்ப அடிக்கடி நீ அட்டனன்ஸ் போடுறேன்னு சொல்லு சார். நான் அந்த மாதிரி ஆள் இல்ல சார். உன்னால முடியாதுன்னு நல்லா தெரியுது. சரி, எப்படியா இருந்தாலும் 500 ரூபா வாங்க போவல. ஆமா, எப்பவாது ஒரு தடவை. பிரகாஷ் சார், சார் சொன்னீங்க அவங்கள யாரு? எனக்கு சரியா தெரியல சார். ஒருவேளை வந்தாக்கு கூட சொல்லிருக்கலாம்ல. பின்ன எதுக்கு அன்னைக்கு அவ்வளோ பெரிய போய் சொன்னேன்? சத்தியமா எனக்கு எந்த விவரமும் தெரியாது சார். உங்க பையன் இன்னும் வரலையா? ஒளிஞ்சிருக்க உன் மையன் எப்ப வெளியே வருவான்னு கேக்குறாரு. எனக்கு எதுவும் தெரியாது சார், நான் அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சும்மா போய் சொல்லாதீங்க. அவன் எங்க இருந்தாலும் நாங்க தூக்குவோம். ஆனா அவனா வந்து சரண்டர் ஆனதான் அவனுக்கு நல்லது. கிளம்புங்க பிரகாஷ். நீங்க கூட ஒரு விவரமான போலீஸ் அதிகாரியா சொன்னது போதாதா? உங்க முதலாளி கங்காதரம் பக்கத்துல இருந்தா நீங்க போய் சொல்லுவீங்க. அதனாலதான் உங்களை தனியா கூப்பிட்டு விசாரிச்சுட்டு கேளுங்க. அன்னைக்கு பருத்தி ஒரு ராஜம் அந்த பொண்ண பலவந்தமா கார்ல ஏத்திட்டு போனத நீங்க பார்த்ததா சொன்னீங்களே, அது உண்மையா? ராஜுவையும் அந்த பொண்ணையும் நான் பார்க்கவே இல்லைன்னு நீங்க மிரட்டினதுனால நான் ஒத்துக்கிட்டேன். பின்ன ஏன் சார் சும்மா என்ன மிரட்டிட்டு இருக்கீங்க? நான் யாரையும் பார்க்கல, இது சத்தியம். அந்த கடுதாசியையும் நான் எழுதலை. யோ, அன்னைக்கு கேட்ட கேள்விக்கு பதில் வேணாம் சார். இப்ப என்ன கேட்டாரோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. பலவந்தமா அந்த பொண்ணை கார் தான் நீங்க பாத்தீங்களா இல்லையா? அது சொல்லியா? யோ சொல்லியா? சொல்றேன். அந்த பொண்ணை கார்ல ஏற சொல்லி ராஜு கட்டாயப்படுத்தினான், ஆனா அவன் ஏறல. அவ்வளவுதான் சார் நான் பார்த்தேன். நீதி பில்டப் எல்லாம் வக்கீலோட வேலை. ஆனா
யார் அது? பிரகாஷ் சார். அந்த ஆள் யாரு? தெரியல சார். கிவாயா என்ன? அந்த ஆள் யாரு? யாரு? தெரியுமா? சும்மா ஒருத்தன் வணக்கித்தேன்.